இருக்கேன். ஒரு ரசம் எப்படி வைக்கணும்னு உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல கருவேப்பிலை போடுங்க. மிளகுத்தூள் போடுங்க, மொளோடி தூள், மிளகாய் தூள் போடுங்க. தேவைக்காத்து அதிகம் போடாதீங்க, கணக்காக போடுங்க. அடுத்து மிளகு கொஞ்சம் போடுங்க. ரொம்ப உரப்பு வேணும்னா போடுங்க, இல்லாட்டி கம்மியாக போட்டுக்கோங்க. அடுத்து வெந்தயம் கொஞ்சம் போடுங்க, வெந்தயம் சிறிதளவு போடுங்க. வெந்தயம் சோம்பு கொஞ்சம் போடுங்க, சோம்பு கொஞ்சம் போடுங்க, சோம்பு கொஞ்சம். அடுத்து மல்லி, மல்லி சிறிதளவு. அடுத்து சின்ன வெங்காயம் ரெண்டு, பூண்டு பூண்டு இதெல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா ரெண்டு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க, தேவையான அளவு. அப்புறம் பத்திரம்னா போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த அரைச்சி வச்சுருக்கதை இதில் போட்டுருங்க, அப்படியே இதில் போட்டுருங்க. அரைச்சி வச்சுருக்கேன் இதில் போட்டு எவ்வளோ புளிப்பு ரசத்துக்கு நீங்கள் வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இந்த நான் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அதோட சேர்க்குறேன் பாருங்கள். சேர்த்து நல்லா சேர்த்து நல்லா கையை போட்டு கரைச்சி விட்டுருங்க. கரைச்சி விட்டு புளி தண்ணியை ஊற்றுங்க. தண்ணி கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு உரப்பு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் முளைவிட்டுதோ அதில் சேர்த்துக்கோங்க. இல்லை உரப்பு கம்மி தேவையில்லை போதும்னா கணக்காக வச்சுக்கோங்க. இதுலேயே சிறிதளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை அதுலேயும் போட்டு அரைச்சிருக்கோம், இதுலேயும் மேலே கொஞ்சம் போட்டுக்கோங்க. எண்ணெய் அதிகம் வேணால் கணக்காக ஊற்றுங்க, கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா போதும். கிண்டி விட்டு அடுப்பில் வைக்கலாம். போட்டு பிடிச்சிடாத. இந்த பாருங்க ரசம் பொங்கிக்கிட்டு இருக்குது, இன்னும் கொஞ்சம் பொங்கி வரட்டும். நல்லா பொங்கி வந்துருச்சு. இதுக்கு எங்கிட்ட அடுப்பில் வைக்காதீங்க, நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டு நல்ல ஒரு கிண்டு கிண்டி விட்டு எடுத்து இன்னொரு அடுப்பில் வச்சிருங்க. வச்சு அதிகம் மூடாதீங்க, அரளவு. இந்த அளவுக்கு மூடினீங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும், இல்லாட்டி ஃபுல்லாக மூடினீங்கன்னா ரசம் கருத்து போயிடும். இந்த அளவுக்கு மூடுங்க. மூடி கொஞ்சம் ஆவி வெளியில் ஆகும்போது ஃபுல்லாக மூடிக்கோங்க. சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு சுவையான மிளகு ரசம் ரெடி. எண்ணெய் போடாத, தாக்கில் எண்ணெய் ஊற்றாத, நீங்கள் இப்படியே கையில் போட்டு இப்படியே புளி கரைச்சி இப்படியே செய்து பாருங்கள், செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்ட்ரைக் பண்ணுங்கள்.